ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சிவாஸ் வீஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஎஸ் ரைடரோட மேஜர் மிஸ்டேக்ஸ் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த டிவிஎஸ் பைக்கை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ இதில் இருக்கிற மேஜர் மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிளியே மாலை? ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்குன்றக்காண்டி வாங்கிடுறீங்க. ஆனால் அந்த வண்டியில் மேஜர் மிஸ்டேக்கு இந்த அண்டர் சேஸ் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் தட்டுறது தான். வெறும் 10 போனால் கூட இது தட்டுது. நான் லைவாகவே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ எல்லோரும் அண்டர் சேஸ் தட்டுற வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இப்போ எக்ஸ் மாடலாம் வருது, அந்த மாடலானாலும் கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சார். இந்த சென்சாரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதெல்லாம் எத்தனை கியரில் போகிறோன்னே தெரியாது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுரா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். எத்தனை கியர்லடா போற? ஃபர்ஸ்ட் கியர்ல தான் போறேன். செகண்ட் கியர் போறா? விழுக மாட்டேங்குது. சரியா விழுக மாட்டேங்குதா? ஆ, சென்சாரே காட்ட மாட்டேங்குது. கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க கியர் போடுற ஷிஃப்டிங்லாம் வந்து கியரே உழுவலை செகண்ட் கியர். ஒரு சில நேரம் வந்து கியர் போடுறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. செகண்ட் கியரே என்னால் இந்த வண்டியில் போடவே முடியல. ஸ்டார்டிங்கில் இந்த வண்டி பிக்கப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒன்று இயருக்கு முன்னாடி அப்போலாம் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டும் போதோ ஸ்மூத் ட்ரைவிங்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த வண்டியை எடுத்தோன்ற மாதிரி டிவிஎஸ் என்னை வந்து ஆளாக்கிட்டாங்க. என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா, எனக்கும் புரியல. ஓவரால் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க கைஸ். இப்போ இந்த டிவிஎஸ் ரைடர் வந்து மார்வல் எடிசன் அந்த மாதிரி ஏகப்பட்ட இதை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நம்ம இந்த பைக்கை மறுபடியும் வாங்கலாம். நீங்கள் என்ன நினைக்கின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.